இருதரப்பும் யார் பேசுகிறாங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னது முதல்ல? நேத்து சுதீஷ் அவர்களும் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களும் சேலம் மாவட்டம் செயலாளர் இளங்கோ அவர்களும் தங்களுடைய கருத்தை தெளிவாக பதிய வச்சிட்டாங்க. இது வந்து மறுபடியும் நீங்கள் இரண்டு தரப்பு கிட்ட பேசுறீங்க அப்படின்ற கேள்வியே முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது ஒரு கேள்வி. திமுக பொருளாளருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளராக நான் இப்போ அவருக்கு பதில் சொல்றேன். இங்கிலீஷ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஐ ஃபினிஷ் திஸ் க்வெஸ்சன் ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஐ வில் கம் டு யூ. என்ன இல்லை இப்போ ஒன் மினிட், அவர் கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டால் இது வந்து குழப்பம் தான். நான் அதுதான் தெளிவாக சொல்லிட்டு, ஒவ்வொருத்தராக கேளுங்க, எந்த கேள்வி வேண்டும் என்றாலும் கேளுங்கள், பதில் சொல்ல நான் தயார் என்று. ஒவ்வொருத்தராக வாங்க. இப்போது நீங்கள் புதிய தலைமுறை ஆனந்த் இழுபறி, நேற்று நீ தானே சொன்ன, உனக்கு தான் முதல் பதில். எந்த இழுபறியும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. திமுக பொருளாளருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளராக இப்போ நான் பதில் சொல்கிறேன். சுதீஷ் அவர்களும் முருகேசன் அவர்களும் இளங்கோ அவர்களும் தெளிவாக அவங்களுடைய கருத்தை நேற்று பதிய வச்சுட்டாங்க. ஆனாலும் சீனியர் பொலிட்டீஷியன் மிஸ்டர் துரைமுருகன் வயதில் மூத்தவர், ஒரு மரியாதை நிமித்தமாக ஒருத்தர் வீட்டுக்கு போனால் தமிழ்நாடுடைய கலாச்சாரம் என்ன? எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் அவங்கள உபசரிக்கணும் அப்படின்றத கலாச்சாரத்தை தான் நம்மெல்லாம் பழகியிருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர். ஒரு எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை கனிவோடு கவனித்து அனுப்புறது தான் தமிழர் பண்பாடு. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்தாங்கன்னே வைங்க, நீங்கள் சீனியர் பொலிட்டீஷியன் தானே, வயசில் மூத்தவர் தானே, அவங்க உள்ளே போகிறப்ப எந்த ப்ரெஸ்ஸும் வெளியே இல்லையா? அவங்க வெளியே வரும்போது மட்டும் ஒட்டுமொத்த ப்ரெஸ் எப்படி வர்றாங்க, எப்படி வர்றாங்க? அப்போது அங்கே என்ன நடக்குது? உங்களை ஒரு பெரிய மனிதர் என்று நம்பி தானே உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு காமிக்கிற நம்பிக்கை இதுதானா? இதுதான் முதல் கேள்வி நான் அவங்களுக்கு கேட்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி துரைமுருகன் அவங்க சொல்கிறாங்க, அவங்க இது மாதிரி தான் பேச வந்தாங்க, இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. அதே துரைமுருகன் என்ன சுதீஷ்கிட்ட பேசியிருக்காருன்றது சுதீஷ் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. முதலில் துரைமுருகன் அவர்கள் சுதீஷ்கிட்ட அவங்க கட்சியை பற்றி என்ன சொன்னார் என்ற முதல் விளக்கத்தை கொடுக்கட்டும், அதற்கு பிறகு முருகேசன் அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இது தனிப்பட்ட முறையில். இன்னொரு விஷயம் நான் நல்லா கிளியராக உங்களுக்கெல்லாம் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் கேப் இதுதான் தலைமை கழகத்துக்கு நான் எனக்கு வந்து அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டில் நான் காஃப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு நாளாக வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், நான் வரல ரெண்டு நாளாக. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது, பட் ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், தட்ஸ் ஆல். இதை வந்து பூதாகரமாக்கி இதை வந்து அரசியல் ரீதியாக திமுக வந்து தேமுதிகவை பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை வந்து சூழ்ச்சியாக அவங்க கையாண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் இங்கே தெளிவாக ஒன்று தெரிகிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக அப்படின்றதுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நான் தெளிவாக பதிய வைத்து கொண்டிருப்பவள். நல்லா மீண்டும் அதை நான் சொல்கிறேன், திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு இல்லை நேத்தில் எப்பயுமே நான் வந்து உரக்க குரலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய மனிதர் என்று அவங்க வீட்டுக்கு போனால் வந்தவங்களை இப்படித்தான் கேவலப்படுத்துவாங்களா? உங்கள் அரசியல் சூழ்ச்சியை உங்கள் வீட்டுக்கு ஒருத்தரை வரவழைச்சி தான் அங்கே தான் உங்கள் அரசியல் ஆதாயத்தை தேடணுமா? இதை விட ஒரு அநாகரிகமானது எங்கேயாவது நடக்குமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு திமுகவில் எத்தனை பேர், எங்கள் குழு கேப்டன் நானும் அமெரிக்காவில் இருந்த பொழுதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் குழு அமைக்கப்பட்டாச்சு. அன்றையிலிருந்தே அத்தனை கட்சிகளும் குழுவோடு கான்டாக்ட் பண்ணி தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை சுதீஷும் பதிய வச்சிருக்காரு, அந்த குழுவை சேர்ந்த ஐவரும் பதிய வச்சிருக்காங்க, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டன் என்ன முடிவெடுப்பார் என்பது யாருக்கும் தெரியாது என்பதை பல தடவை நானும் பதிய வச்சிருக்கேன். ஆனால் என்ன நடக்குது,
திரு ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை பார்க்க வர்றார். நான் ஒரு விஷயம் இங்கே தெளிவாக பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் நினச்சா அன்னைக்கு ஸ்டாலின் வர்றதை எங்களால் தடுக்க முடியாதா? சிந்திச்சு பார்க்கணும். இதே கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவரை போய் சந்திக்க வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்ட முதல் ஆள் கேப்டன் அவர்கள். கடைசி வரைக்கும் கேப்டனுக்கு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி கொடுக்கல கலைஞரை சந்திக்கிறதுக்கு. இது உண்மை. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்கலையே. கேப்டனை வந்து பார்க்கணும்னு ரஜினி சார் வந்து போன உடனே அழைப்பு வருது சுதீஷ்க்கு, நான் உடனே வந்து பார்க்கணும், உடனே பார்க்கணும்னு. நாங்கள் எவ்வளோ பெரிய மனசோட வாங்க பாருங்க, நாங்கள் அனுமதி கொடுத்தோமா இல்லையா? வந்தாங்க. அந்த இப்பையும் நான் சொல்கிறேன், எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது கலைஞர் அவர்கள். அந்த குடும்பத்து மேலே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆரம்ப காலத்திலேருந்து நல்ல நட்பு உண்டு, மரியாதை உண்டு, அது தனி. அரசியல் என்று வரும்பொழுது ஒவ்வொரு நிலையிலுமே தேமுதிகவை பழிவாங்கும் நோக்கத்தோடைய திமுக நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மை, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் வீட்டுக்கு, எவ்வளோ கௌரவமாக அவரை வரவழைச்சு பேசி நாங்கள் அனுப்புகிறோம். வெளியே போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உடல்நிலை மட்டும்தான் விசாரிக்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரைட்டு, நாங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். அப்போ ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, இரு தலைவர்கள் பேசும் பொழுது அரசியலும் பேசுவது யதார்த்தமானது, அரசியல் பேசுனாங்க. இதுதான் நான் பதிய வச்சிருக்க, மீண்டும் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும் அந்த லைனை. இரு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது உடல்நலம் மட்டுமல்ல அரசியல் பேசுவதும் சகஜம், அரசியலும் பேசினார்கள். இது தவிர நான் என் வாயில் எதுவும் வரல. ஆனால் இது நேற்று விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க, பிரேமலதா சொல்கிறது மட்டும் நியாயமா, அது மட்டும் நாகரிகமா அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கூட்டணி பேசுனா தான் வந்தார், பேசுங்கன்னு சொன்னார். இதையே நான் சொன்னேன், அப்படி பேசியிருந்தா அது அநாகரிகம். எது நாகரிகம் எது அநாகரிகம் அப்படின்ற வார்த்தைகளை முதல்ல ப்ரெஸ் மீடியாவையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வேர்டையும் மெஷர் பண்ணி தெளிவாக தான் நாங்கள் பேசுகிறோம். வந்தார், அரசியலும் பேசினார் என்று நான் சொன்னேன். அவர் பேசலன்னு சொல்றாருல, இப்போ அவர் விளக்கம் கொடுக்கட்டும், அரசியல் பேசலை அப்படிங்கிறத ஸ்டாலின் வந்து ஓப்பனாக சொல்லட்டும், பிறகு அதுக்கு நான் பதில் சொல்றேன். இவங்க இரண்டு பேர் போய் சந்திச்சு அவங்க பர்சனல் நேத்தே சொல்லிட்டாங்க. இல்ல, ஒரே நிமிஷம் நீங்க எந்த சேனல் பாருங்க, உங்களுக்கு தான் அதிகமான டவுட்ஸ் துரைமுருகன் அவர்கள் பேசினது முற்றிலும் உளறலாக தான் நான் பார்க்குறேன். இதுதான் உண்மை. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, முதல்ல அவங்க ரெண்டு பேர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, வந்தாங்க. அப்போது யாருமே தெரியாத ஆளும் துரைமுருகன் வீட்டுக்குள்ளே விட்டுருவார சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். அவங்க ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, வந்தாங்க, பேசுனேன், கூட்டணி பேசுனாங்க. அப்போ யாருன்னா தெரியாத ஆள் வந்தால் துரைமுருகன் வீட்டில் விட்டுருவாங்களா? இன்றைக்கி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, மந்திரியாக இருந்திருக்காரு. நான் எனக்கு அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே காட்பாடியில் தான் நான் எக்ஸிலியம் காலேஜில் என்னோடய டிகிரி நான் முடிச்சிருக்கேன். நாங்கள் பிறந்ததும் அதே வேலூர் மாவட்டம்தான். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த அளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுவாங்களாங்கிறத துரைமுருகனுங்க பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அளவு ஒரு வெட்கக்கேடாக அதை நான் கருதுகிறேன். ஏன்னா யாருன்னு தெரியாத ஒருத்தர் நீ எப்படி முதல்ல வீட்டுக்குள்ளே விடுறீங்க? இன்னொன்று, 40 தொகுதிகளையும் முடிச்சுட்டு அனைவருக்கும் தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மாநாடுக்கே கிளம்பிட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். யாராவது அப்போ போய் யாராவது கூட்டணி பற்றி பேசுவாங்களா? எந்த முட்டாளாவது பேசுவாங்களா? என்ன புரியல எங்களுக்கு. இது வந்து தேர்தல் குழு அமைச்சதுலேருந்து அவங்க ஒட்டுமொத்த பேரும் இந்த குழுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து பேசாதவங்க இனிமேல 40 முடிச்சு மாநாடுக்கு அவங்க போன பிறகு தான் இதை பற்றி பேசுவாங்களா? இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் பதிய வைக்கிறாரு, தலைவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு. எந்த அப்போ ஸ்டாலின் அவர் வந்து கேவலப்படுத்துகிறாரா?
லைவ்ல ஒரு தலைவர் தூங்குறாரு அப்படின்றது எவ்வளோ ஒரு அவச்சொல்லு. ஒரு மணிக்கு வந்து தலைவர் தூங்குறாரு அப்படிங்கிறாரு. அப்போது ஸ்டாலின் அவர்களை அவர் நேரலையில் கேவலப்படுத்துகிறாரு. அவர் பேசின பேச்சுக்கள் முரண்பாண்டது. எனக்கு தெரிஞ்சது அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. உட்காந்த இடத்துலேயே தூங்குவாருன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி தூக்கத்தில் ஏதாவது பேசினாரா திரு? வயது மூப்பாயிருச்சுல, வயது மூப்பின் காரணமாக ஏதாவது தூக்கத்தில் திரு துரைமுருகன் அவர்கள் பேசினாரா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஃபோன் பண்ண யாரோ ஒரு பொம்பளை பேசுது, அவர் தூங்குறாருன்றாங்க, அவர் எதோ பேசுகிறார். அவர் அவர் டோட்டலாக முரண்பாடான ஒரு பதிலை சொல்கிறார். இப்போது அவர் கட்சி சார்ந்தவங்க, அவர் துறையை சார்ந்தவங்க, அவங்க டிஸ்ட்ரிக் சார்ந்தவங்க, யாரோ தெரியாத நபர் போனால் வீட்டுக்குள்ளே விட்டுருவாரா திரு துரைமுருகன் அவர்கள்? முதல் நாள் என்ன சொல்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தெரியுங்கிறார். அடுத்த நாள் என்ன சொல்கிறார், அவங்க யாருன்னே தெரியாதுங்கிறார். தெரியாத ஆள் எப்படி உள்ளே விடுறீங்க? அப்போது வந்தாங்க, சரி நீ உங்கள் கருத்துக்கே நான் வரேன், கூட்டணி தான் பேச வந்தாங்கன்னு உங்கள் கருத்துக்கே நான் வரேன். வந்தாங்க, ஏன்பா ஒரு டீசெண்டாக ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் என்ன சொல்லணும், வந்தீங்க எல்லாம் முடிஞ்சப்பா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா உனக்கு அழகு. உள்ளே கூப்பிட்டு வெளியே மொத்த பிரசையும் வரவழைச்சிட்டு உன்னோட தேர்தல் ஆதாயத்துக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக என்றாலே தில்லுமுல்லு கட்சின்றதே முதல்ல இருந்து நாங்கள் சொல்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கே பதிய வச்சுட்டு போயிருக்காரு, திமுகனாலே திருட்டு கட்சின்றதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்கார். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட அதுதான் இருக்கு. கணக்கு கேட்டாருன்றதுனால கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சாங்கல்ல அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் என்ன பதிய வச்சுட்டு போனாரு, திமுகனா. அதுதான் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் அதை மறந்துடல. அப்போ உங்களுடைய நியாயத்தை, உங்களுடைய நேர்மையை, உங்கள் தர்மத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா எல்லாமே சரியா. நீங்க முறை தவறுனதுனால தான் நாங்க அப்படியே பேச வேண்டி இருக்கு. ஆனா இது வந்து உண்மையில் கண்டிக்கக்கூடியது, அவமானத்துக்குரியது, தலை வெட்கி நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீ கேட்ட சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா துரைமுருகன்ட்ட கேளு, சரியா? அங்க போய் கேளு, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு, எங்களை பத்தி நீ இங்க கேளு. சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது, புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு தேமுதிக கிடையாது, புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும் நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்வோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது கட்சி, இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு இராணுவ கட்டுப்பாடான கட்சி. தலைவர் அனுமதியோட தலைவர் சொன்னால் மட்டும்தான் பிரஸ் ரிலீஸ் வரும். நீங்க அதுக்காக 24 hours கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுதான் நாங்கள் ஓடி ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் நாங்க சொல்ல முடியும். உங்க அவசரத்துக்கு நாங்க